வணக்கம். மலேசிய புறநகர் மனிதவள மேம்பாட்டு இயக்கம் அல்லது டிரா மலேசியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த இயக்கம் வந்து குறிப்பாக வருகின்ற 3, 4, 5 மே மாதம் மலேசியாவில் கோலாலம்பூரில் சைபஜயா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அங்கே வந்து நம்ம வந்து எலிமின் மாநாடு நடத்துகிறோம். உலக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்களோட மாநாடு. இது வந்து கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் 2018 வந்து மிக அற்புதமான முறையிலே அருள் தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்களோட ஏற்பாட்டில் வந்து மதுரையில் வந்து நடந்தது. இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் வந்து பலரும் வந்து கலந்து கொண்டாங்க. சுமார் 500 பேர்த்துக்கு மேலே வந்து கலந்து கொண்டதில் வந்து நம்ம மலேசியாவிலேருந்து ஏறக்குறைய வந்து ஒரு 30 பேர் வந்து நம்ம அங்கே போயிருந்தோம். ஸோ அங்கே போகும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னு சொன்னால், ஒன்று, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வந்து 17 நாடுகள்லேருந்து வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாடுகளில் வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபார பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம் அப்படி நடந்தது. ஸோ குறிப்பாக வந்து நம்ம மலேசியாவிலேருந்து வந்த போனவங்களில் வந்து சில பேர்த்துக்கு வந்து அங்கேயே வந்து உடனே வந்து தொழில் வாய்ப்புகளும் வியாபார வாய்ப்புகளும் வந்து கிடச்சிச்சு. வருகின்ற இந்த மே மாதத்தில் வந்து நம்ம வந்து மலேசியாவில் வந்து இந்த எலிமின் மாநாடு வந்து நடத்துகிறோம். இதுக்கு வந்து இப்போது வரைக்கும் 18 நாடுகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பதிவு பண்ணியிருக்கின்றார்கள். 18 நாடுகள்லேருந்து வரவங்க வந்து உதாரணத்திற்கு வந்து கத்தார், ஒமான், தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. அப்புறம் வந்து கனடா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, மியான்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, அந்த மாதிரி சொல்லிட்டு பல நாட்டிலிருந்து நம்மளுக்கு வந்து வராங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தமிழர்கள். அதிகமாக இவங்க எந்த நோக்கத்திலேருந்து வராங்கன்னா, அடுத்த கட்டமாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இப்போ வந்து தனித்தனியாக வந்து தனித்து பல துறையில் வந்து இன்றைக்கு வந்து வியாபாரங்கள்லையும் சரி பல துறைகள்லையும் வந்து நல்ல பெரு சாதனை பெற்று வெற்றி பெற்று வருகின்றார்கள். ஆனால் இதுக்கு எதுக்கு வராங்கன்னு சொன்னால், இந்த வெற்றி பெற்றவர்கள்லாம் எப்படி வந்து ஒன்றிணைந்து வந்து நம்ம வந்து ஒரு தொழில் செய்ய முடியும், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் எப்படி செய்ய முடியும், ஒரு தொழில் பரிமாற்றங்கள் எப்படி நம்ம செய்ய முடியும், மற்ற இளைஞர்களுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்க வேணும், முதலீடு நம்ம எந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம பல துறையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த துறைகளில் வந்து நம்ம ஏற்படுத்தி கொண்ட துறைகள் வந்து நம்ம வந்து இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் வந்து நம்ம பார்க்குறோம், லாஜிஸ்டிக், அப்புறம் வந்து இப்போ இளைஞர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய பிளாக்செயின் டெக்னாலஜி, ஃபின்டேக், மேனுஃபேக்சரிங், ரீசைக்கிளிங், காஸ்மெட்டிக், ஹெல்த் கேர், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், பிரிண்டிங் பிஸ்னஸ், எடுகேஷன், சோஷியல் என்டர்பிரனர்ஸ், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் பெவரேஜ், இந்த மாதிரி டூரிசம், ஐஆர் 4.0 அப்படின்னு சொல்லிட்டு பல துறையில் உள்ளவங்க வந்து வராங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாநாடு வந்து 2 பிரிவாக படைக்கப்பட்டிருக்கின்றது. 2 பிரிவுனா, 1, 3, 4, 5 அப்படின்னா 2.5 நாள் அப்படின்னா காலையில் 3 மணிக்கு 3ஆம் தேதி வந்து காலைல 9 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த 9 மணிலேருந்து 5ஆம் தேதி வந்து 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் முற்றிலும் இந்த வியாபாரம் சம்மந்தப்பட்டது. எப்படின்னாக்கா, முதல்ல வந்து நம்ம வந்து இந்த பல நாடுகள்லேருந்து வந்தவங்களோட வியாபார வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அங்கே உள்ள லைசன்ஸ் என்ன பண்ணணும், அவங்க வந்து அந்த ஒரு வியாபாரத்தில் தொடர்பு கொள்ளணும்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள், பல உலகத்தில் சாதனை பெற்றவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் வந்து லைக் தமிழர்கள் எந்த அளவுக்கு வந்து முன்னேறிக்காங்களோ அவங்க இப்போ மற்றவங்களுக்கு கூட வந்து என்ன மாதிரியான வியாபாரம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கருத்து பரிமாற்றங்கள் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது, அப்போ இது அன்றைக்கு வந்து ஒரு காலா நைட் நம்ம செய்கிறோம். அந்த காலா நைட்டில் வந்து சில மலேசியாவில் மட்டுமில்லை பல நாடுகள்லேருந்து வர இவங்களில் வந்து சாதனை பெற்ற தமிழர்களுக்கு வந்து நம்ம வந்து விருந்தளிப்பு செய்கிறோம், அவார்ட் கொடுக்குறோம். அப்புறம் மறுநாள் வந்து அதே போல் வந்து வர்த்தகம் வந்து இந்த பேனல் டிஸ்கஷன்லாம் இருக்குது. ஒவ்வொரு தனித்தனி அறையில் வந்து அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர், எடுகேஷன்னா எடுகேஷன், அதோட எக்ஸ்பர்ட்டை நம்ம கொண்டாடுறோம். உலகம் முழுந்திருந்து எல்லா இடத்துலையும் வராங்க. அதில் வந்து எப்படி நம்ம செய்யலாம், இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து நம்ம மியான்மாரில் முதலீடு செய்ய போகிறோமா, இல்லை மலேசியாவில் வந்து முதலீடு செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு நாள் பூரா அதே போல் வந்து இங்கே வெற்றி பெற்றவர்கள் பல நாடுகள்லேருந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு, பிறகு மறுநாள் வந்து நெட்ஒர்க்கிங் செக்ஷன் சொல்லிட்டு ஆஃப் டே வச்சுருக்கோம். 5ஆம் தேதி நெட்ஒர்க்கிங் செக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நாளும் அந்த மொதல் நாளும் 2ஆம் நாளும் நெட்ஒர்க்கிங் இருக்கும். ஆனால் இது தனியாக ஒரு நாள் வந்து 6 நாள் வந்து நெட்ஒர்க்கிங் செக்ஷன் வச்சுருக்கோம். ஒவ்வொரு துறையில் உள்ளவங்க எப்படி செய்யலாம், இதில் பிறகுனாலும் அடையாளம் காட்டுறதுக்காக முதல்லே அவங்க வந்து முன்பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா, அந்த பதிவு பெற்றவங்களை எந்தெந்த துறையிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கலர் கோடிங் மாதிரி ஒன்று செய்கிறோம். அப்போ அதனால் வந்து நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் யார் கூட வந்து நீங்கள் நெட்ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பிறகு 5ஆம் தேதி இன்னொரு ஆஃப் டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
கலை கலாச்சாரத்திற்காக ஒதுக்குறோம். இந்த கலை கலாச்சாரம் வந்து தமிழர் திருநாள் சொல்லிட்டு நம்ம வந்து கலை கலாச்சாரத்துக்காக நம்ம செய்கின்ற நிகழ்ச்சி. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வியாபாரம் ஒரு பக்கம், அதே சமயத்தில் கலை கலாச்சாரத்தில் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செய்கிறோம். ஸோ இதில் சிறப்பு பிரமுகர்கள் இந்த மூன்று நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தமிழ்நாடுலேருந்து அமைச்சர்கள் வராங்க. அதே சமயத்தில் வந்து மலேசியாவிலேருந்தும் நம்மளோட இந்திய அமைச்சர்கள் வருகின்றார்கள். மற்ற நாடுகள்லேருந்தும் சிறப்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் வந்திருக்கின்றார்கள். நம்ம என்ன கேட்டுக்கொள்கிறோன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னாக்கா, இந்த 28ஆம் தேதி 3வது மாதம் வரைக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து 259 USD 259 USD வந்து நம்ம வந்து கட்டணம் வச்சுருக்கோம். இந்த 3 நாளைக்கு வெறும் அந்த செமினார் கான்ஃபரன்ஸ் பேக்கேஜ் மட்டும். தங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னாக்கா, நம்ம வந்து அந்த நம்மளோட வெப்சைட்லேயே வந்து சில ஹோட்டல் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். அவங்க நேரடியாக புக் பண்ணலாம், இல்லாட்டி நம்மள்ட்ட உதவி கேட்கலாம் புக் பண்ணுறதுக்கு. இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொன்னாக்கா அவங்க என்ன பண்ணணுன்னா www.therise.asia போட்டாங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டு பேரலாம். இந்த வெப்சைட்டில் வந்து 2 பிரிவு இருக்கும். 1, விவரங்கள் எல்லாமே இருக்கும். கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பேமெண்ட்க்கு வந்து 2 பேமெண்ட் வழி இருக்குது. 1, மலேசியாவில் எங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லாக்கட்டி பேபால் அக்கௌண்ட் சொல்லிகிட்டு இருக்கு, அவங்க பேபால் அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். ஆனால் ரெண்டையும் பண்ணிட்ட பிறகு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அங்கே வாட்ஸ்அப் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கோம், அவங்க நம்மளுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பி விட்டாக்கா அவங்களோட பதிவு பெற்றுருவோம். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னாக்கா, பல பேர் வந்து இன்றைக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் எல்லாத்துலேயும் வந்து வர்றதுக்காக இருக்கின்றார்கள். வெளிநாட்டிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து யார் மொதல் பதிவு பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். காரணம் என்னென்னா, இந்த மாநாட்டில் வந்து 200 பேர் வந்து மலேசியர்கள், 150 பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த எண்ணிக்கை வந்து வெளிநாட்டு எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டு போயிட்டு இருக்கின்றது. அதனால் அது நிச்சயமாக வர வைக்கத்தக்கது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கு மலேசியா வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த ஏஷியா பெசிஃபிக்கோட ஒரு நுழைவாயல்னு சொல்லலாம், ஏஷியா பெசிஃபிக்கோட நுழைவாயல் சொல்லலாம். அதே சமயத்தில் தி ரைஸ் வந்து இங்கே நடத்துறதுக்கு வந்து ஒரு பெரிய என்ன என்னன்னாக்கா, மலேசியா வந்து ட்ரூலி ஏஷியன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த மலேசியாவிலேருந்து பல வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாடுகளில் மலேசியா நாட்டில் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கின்ற இதர நாடுகள், உதாரணத்திற்கு வந்து மியான்மாவுக்கு நீங்கள் போகணுமா, இந்தோனேஷியாவுக்கு போகணுமா, சிங்கப்பூருக்கு போகணுமா, பல நாடுகளில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும்னாக்கா மலேசியாவிலேருந்து நீங்கள் உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். உதாரணத்திற்கு நம்ம சொல்ல போனோம்னாக்கா, தமிழ்நாடு ஸ்ரீலங்காவுக்கு அடுத்து அதிகமாக தமிழர்கள் வாழ்கிற நாடுனா 3வது நாடு வந்து மலேசியாவாக தான் இருக்கின்றது. இங்கே வந்து அவங்க வந்து பல வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கலாம். இங்கே அதிகமாக நம்ம பார்க்கலாம், பல இந்தியர்கள் இந்தியா நாட்டிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் வந்து மலேசியாவில் வியாபாரம் சேர்ந்து முன்னேறி வந்திருக்கின்றார்கள். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து இந்த ரைஸ் எலிமின் மாநாடு நிச்சயமாக அடுத்த ஒரு மைல் கல் தான் சொல்ல முடியும் இந்த சமுதாயத்திற்கு. இந்த சமுதாயத்தை மீண்டும் எழுவதற்காக பல நல்ல உள்ளங்கள், குறிப்பாக ஃபாதர் ஜெகத் கெஸ்பர் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் அவர்களோடு இணைந்து பல நல்ல உள்ளங்கள் செய்து கொண்டிருக்காரு. அதில் ஒரு சின்ன முயற்சியாக நம்ம வந்து இந்த முயற்சி எடுத்திருக்கின்றோம். இது மலேசியா மட்டும் இல்லாமல் உலக தமிழர்களுக்கு ஒரு வரலாறு பூர்வமான நிகழ்ச்சியாக இருக்கின்றோம். அதனால் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 1, தமிழ் உறவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் இந்த மாநாட்டில் நீங்கள் சந்திக்கலாம். தமிழ் உறவுகளுக்கு நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டும் என்றால் இந்த மாநாட்டு மூலியமாக நீங்கள் செய்யலாம். மலேசியாவில் நடக்கப் போகின்ற இந்த 3, 4, 5 மே மாதம் 2019 நடப்பெறுகின்ற இந்த எலிமீன் மலேசியா மாநாடு ஒரு வரலாறு பூர்வமான மாநாடு. இந்த மாநாட்டில் நிச்சயமாக உலகம் முழுதும் உள்ள தமிழர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.